தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது தாயாரையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய திமுக துணை பொதுச்செயலாளர் ஆ ராசாவுக்கு எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் அவரது பேச்சை அரசியல் கட்சிகள் தலைவர்கள் கண்டித்துள்ளனர். இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வரை இழிவுபடுத்தும் வகையிலான ஆ ராசாவின் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை கடுமையாக கண்டிக்கிறேன் என்றும் பெண்மையை போற்றுபவர்கள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொள்ளும் திமுக தலைமை இதனை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கும் வகையில் உள்ளதாகவும் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது தனிநபர் தாக்குதல்களையே திமுக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது என்று கூறிய ராமதாஸ் தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சம்தான் திமுகவினரை இத்தகைய இழிவான தனிநபர் தாக்குதல்களில் ஈடுபட வைக்கிறது என்றும் ராமதாஸ் அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆ ராசா மீது நடவடிக்கை எடுத்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து நான் பேசியது ஒட்டி வெட்டி சித்தரிக்கப்பட்டது என திமுக எம்பி ஆ ராசா விளக்கம் அளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆ ராசா பேசியது சமூக வலைதளங்களில் கடுமையாக கண்டிக்கப்பட்டு வரும் நிலையில் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஆ ராசா அரசியலில் ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியையும் ஒப்பீடு செய்தனே தவிர தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை என விளக்கம் அளித்தாா்.